சார், எனக்கு ஒரு 8 வயசு இருக்கும்போது திடீர்னு வந்து ஏ ஸ்வீட்டி நீ நடிக்கிறியா அப்படின்னு கேட்டாரு. அதுல இருந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் கீழே விழுந்துருச்சு. சரி, எனக்கு தெரியாது அது. நான் என்ன பண்ணிட்டு டேக் போயிட்டு இருக்கு, ஏ ஃப்ரூட்ஸ் எல்லாம் கீழே விழுந்துச்சு, நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. உள்ள வந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் ஒரு ஒரு மூலையில நின்று விழுந்து விழுந்து சனினுங்களா, சனிங்களை வச்சு மேய்க்கிறதுக்கு 4-5 பண்ணி விட்டு பேசலாம். அது கூட நல்லா ரொமான்ஸ் பண்ணும். நீ யார் உங்க ஹீரோயின், இவங்களா எங்க ஹீரோயின், யார் உங்க ஹீரோயின், இவங்களா எங்க ஹீரோயின், அதெல்லாம் சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஆடியன்ஸோட மைண்ட் தாட் எப்படி இருக்கு, எப்படி கொண்டு போகலாம் அப்படின்றதெல்லாம் எங்களுக்கே தெரியாது. அன்னைக்கு போய் இதுக்கு என்ன சீன் அப்படின்னு கேட்டாதான் எங்களுக்கு. ஆரம்பத்தில் நான் பிடிச்சல, ஆனால் இப்போ உனக்கு என்ன பிடிக்கல? ஏன் பிடிக்கல சொல்ல, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏய் சொல்லுடா, அழகா இருந்த இப்போ அழகா இல்லையா? அதான் கல்யாணத்துக்கு வந்தோடனே வேளாண்றியா? யார் பிரச்சனைக்கும் போக மாட்டேன், யார் பெரும் கேட்க மாட்டேன். பேசிக்கலி வெரி ஷை டைப். வெரி ஷை டைப். ஓகே ஓகே. இதுக்கு மேலயோ ஒருத்தருக்கு யாரு கிரஷன் தெரியாதா? எனக்கு அந்த விஜய் தேவர்கொண்டா அதர்வா காரு ஒரே ஒரு தடவை உங்களை நான் நேரில் பார்க்கணும். உங்களை சிம்பிளா குட்டியா ஒரு ஹக் பண்ணும், உங்க கணத்தை பிடிச்சி கிள்ளும், அவ்வளவுதான். இது போதும், எப்பிறவி பழம் நான் அடைஞ்சிருவேன் பண்ணுவேன். இருந்தாலும் பக்கத்துல ஒரு டம்ளர் இருந்தாலும் எடுத்து வைக்க மாட்டேன். என் லைஃப்ல ஒருத்தருக்கு சுருத்தது வச்சு கொடுத்தாலும் நான் அவனுக்கு அடிமை. ஆமா. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கிரண்மாய். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டாக்ஸ் ஆஃப் சினிமா சினிமா மக்களே அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிரியமானவில சீரியலில் வந்து ஒரு அழகான மருமகளாக வர நம்ம கிரண் மேம் தான் இருக்காங்க. எப்படி இருக்கீங்க? யா குட். நல்லா இருக்கீங்களா? சூப்பர், நல்லா இருக்கேன் மேம். ஆக்சுவலாக உங்களுக்கு சீரியலில் ஒரு பேர் வரல, பூமிகா. ஆமாம், அந்த பேரில் தான் நாங்கள் வாங்கிட்டோம். ஏன்னா பூமிகா எங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா, அதனால ஃபர்ஸ்ட்டு எல்லாருக்குமே வந்து சினிமாவோ இல்லை ஒரு மீடியாவோ பார்க்கும்போது ஒரு ஈர்ப்பு இருக்கும்ல. ஆமாம், உங்களுக்கு எப்போ அந்த ஈர்ப்பு வந்தது நம்ம மீடியாக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு? ஆக்சுவலாக எனக்கு வந்து அந்த சின்ன வயசுலேருந்து ஒரு ஆம்பிஷன் இருக்கும் அப்படின்வாங்களா, அந்த மாதிரி எனக்கு எதுவுமே இருந்தது கிடையாது. எதுவுமே இருந்தது கிடையாது. அப்பா வந்து ஃபீல்டில் இருந்தார். ஸோ எனக்கு ஒரு 8 வயசு இருக்கும்போது திடீர்னு வந்து ஏ ஸ்வீட்டி நீ நடிக்கிறியா அப்படின்னு கேட்டார். ஏன்பா அப்படின்னு, நடிக்கிறியா அப்படின்னு. ஓகே, அப்போ தெரியாதுல்ல சொன்னல, சரி ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் ஜெயம் ரவியோட தாஸ் அந்த மூவி தான் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. அதில் வந்து நிரோஷா மேம் பொண்ணா பண்ணிட்டு, சின்ன பொண்ணா இருக்கு, அப்போ ஒரு 8 வயசு இருக்கும் எனக்கு. ஸோ அப்போ வந்து கூட்டிட்டு போயிட்டு விட்டாரு, அப்போ தான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ அப்போ தெரியல, நல்லா இருக்கே நடிக்கலாமே, ஸ்கூல் லீவ் போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனதான் நடிக்க ஆரம்பிச்சிங்க? ஆமாம், அப்படியே சொல்லலாம். அப்போ என்ன தெரியும் நம்மளுக்கு வந்து ஸ்கூல் போனாலும் ஐயா ஸ்கூல்லாம் போகணுமா, வீட்டில் இருந்தால் ஜாலியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அங்கே போனால் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைப்பாங்களே. ஸோ அப்போ வந்து ஓகே இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போனேன். ப்ரொடக்ஷன்ஸ் அப்போலாம் நல்லா இருந்ததுங்களாங்க? அப்போ தெரியலங்க, நீ அப்பா கேக்குறீங்க தெரியல எனக்கு. இப்போ சன் டிவில நல்லா இருக்குங்களா ப்ரொடக்ஷன்? நல்லா தான் இருக்கு. என் உருவத்தை பார்த்தே நீங்க சொல்லலாம்னு நினைக்கிறேன். அப்புறம் ஃபர்ஸ்ட் டே எனக்கு வந்து ரொம்ப பயமா இருந்துச்சு, ஏன்னா எதுவுமே தெரியாது. ஆமா, பரத் இருக்கார்ல நம்ம பரத், குண்டு பரத். அவரும் அந்த மூவியில் பண்ணியிருப்பாரு. ஸோ என்னென்னா, பசங்கள்லாம் லைனாக ஓடணும், ஃப்ரண்டில் ஒருத்தர் கையில் வந்து தட்டு இருக்கும், அதில் ஃப்ரூட்ஸ் இருக்கும். ஸோ டேக்கில் வந்து லைனாக ஓடி போகணும். ஸோ அந்த மாதிரி ஓடும்போது என்னாச்சு, அதுலேருந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் கீழே விழுந்துருச்சு. எனக்கு தெரியாது அது. நான் என்ன பண்ணிட்டு டேக் போயிட்டுருக்கு, ஏய் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கீழே விழுந்துச்சு, நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன்னு நான் போட்டு டேக்லயே நின்று பேசிகிட்டு இருக்கேன் நான் பாட்டுக்கு. அப்புறம் சொன்னாங்க அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் லைட்ஸ் இதெல்லாம் புதுசா இருக்கும்ல, நம்மளுக்கு டியூப் லைட் தான் தெரியும். அங்க போட பெரிய பெரிய லைட்ஸ் இருக்கு, பேபின்றாங்க, அதுன்றாங்க, இதுன்றாங்க, ஒண்ணுமே தெரியல. அப்புறம் அதெல்லாம் பார்த்தோன்னே கொஞ்சம் பயமா இருந்துச்சு. அப்புறம் அப்பா சொன்னாரு, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நார்மல் தான், நீ வந்து இந்த மாதிரி பண்ண பண்ணா பெரிய ஹீரோயின் ஆயிடலாம், பெரிய இடத்துக்கு போயிடலாம், நீ நல்லா பண்ணுனா நான் உனக்கு வந்து சாக்லேட் வாங்கி தருவேன், சாக்லேட் வாங்கி தருவேன் சொன்னாரு, சாக்லேட் வாங்கி தருவேன், சாப்பாடு வாங்கி தருவேன். நீ வந்து பயப்படாம வாங்கினீங்களா இல்ல சாக்லேட் வாங்கினீங்களா? சாப்பாடு, ரெண்டுமே அந்த மாதிரி உள்ள போனதா. சோ அப்ப வந்து ஜாலியா இருந்துச்சு. சோ அப்படியே கொஞ்சம் போக 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 அதுவே வந்து ஃபுல் டைம் வர்க் ஆயிடுச்சு. சோ ஆக்டிங் அப்படிங்கிறது இந்த பிரியமானவளே இந்த மூமென்ட் எப்படி நடந்தது, எப்படி சீரியல் குள்ள? ஏன்னா நம்ம வயசு இருக்கும்போது சீரியல் அப்படின்ற ஒரு கம்மியா தான் இருக்கும், சீரியல் பார்க்க மாட்டோம். சீரியல் கூட என்ட்ரு ஆனது எப்படி? ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன், ஏன்னா அப்போதான் ஒரு மூவி முடிச்சிருந்தேன். ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வேற எதுவும் ரிலீஸ் ஆகுற வரைக்கும் வேற எதுவும் கமிட் ஆகக்கூடாது, கமிட் ஆகாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்போ தான் கால் வந்துச்சு, பண்ணுறீங்களா அப்படின்னு. அப்போ வந்து நான் இல்லை, நான் இந்த மாதிரி மூவி பண்ணியிருக்கேன், பண்ண மாட்டேன் அப்படின்னு. இல்லைம்மா, அது சின்ன ரோல் தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஹீரோயினோட சிஸ்டர் மாதிரி, நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பண்ணலாம், அவ்வளோ வராது அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி கமிட் ஆனதுதான். ஸோ அப்போ வந்து தெரியாது இது வந்து பெரிய ரோல் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் சிஸ்டர் ரோலாக தான் வந்துட்டு இருந்துச்சு, அவந்திகா தெரியும்ல. ஸோ அவங்களுக்கு சிஸ்டர் ரோலாக தான் வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் திடீர்னு ஒரு நாள்
ஷெட்யூல் டைரக்டர் வந்து இங்கே பாரு ரெடியாக இருந்துக்கோ, இதுக்கப்புறம் வந்து ட்ராக் வந்து உன் மேலே வருது, ஸோ இதுக்கப்புறம் வந்து நீயும் ஒரு லீடாக வந்து ட்ராவல் பண்ண போகிற, ஸோ அதுக்கு ரெடி ஆகிக்கோ அப்படின்னு எனக்கு ஒன்றுமே புரியல. என்னது லீடா அப்படின்னா அப்போ தெரியாது ஓ அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான் என்னோட பூமிகான்ற ஒரு ரோல் வந்து இவ்வளவு தூரம் வரும் அப்படின்னு நல்லா இருக்கும். திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியது நல்லா இருக்குல்ல, எனக்கும் பிடிச்சிருக்கு. சொல்லுங்க. அதுக்கப்புறம் லீடாக வந்துட்டீங்க, அது ரொமான்ஸ் அதிகமாக பண்ற மாதிரி சொல்றாங்க. ஒரே வீட்டுக்குள்ளேருந்தே ஃபோன் பண்றீங்களா, ரூம் பக்கத்துல பக்கத்துலேருந்தே ஃபோன் பேசுறீங்களா? ஆமா, ரொமான்ஸ்லாம் ரியல் லைஃப்லயே இருக்கா இல்லை ரீல்ல மட்டும் தானா? ரியல் லைஃப்லலாம் இல்லை, இருந்தாலும் அங்கே காட்ட முடியாதுல்ல, அதான் எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே காட்டிட்டு இருக்கோம். ஸோ நல்லா இருக்கும். நிறைய பேர் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, திரும்ப திரும்ப ரொமான்ஸ் சீன் வேணும். ஆமா கேக்குறாங்க. அந்த ஒரு ரூம்ல ஃபோன் பண்ற மேட்டர் கொஞ்சம் இல்ல, அது பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? அது கூட பரவாயில்ல, நாங்க நடிச்சிருவோம். இந்த உள்ள வந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் ஒரு ஒரு மூலையில நின்று விழுந்து விழுந்து சிரிப்பாங்க, விழுந்து விழுந்து சிரிப்பாங்க. எனக்கு ஒரு சீன்ல தூக்கி சுத்தணும் விட்டுட்டு உட்காந்து அரை மணி நேரமா மூச்சுங்க. டேய் என்னடாச்சு, ஏய் என்னடாச்சு, போயிடு கொட்டு அப்படின்றா. சரிடா சரிடா அப்படின்னு சொல்லிட்டு ரொமான்ஸ் சீன் அப்போ டைரக்டர் பார்த்துட்டே இருந்தாரு. முடிச்சுட்டு முடிஞ்சிருச்சு, ஓகே ஆயிடுச்சு. சார் நல்லா இருக்கா சார், நல்லா பண்ணுமா சார்? சனினுங்களா, உங்களை வச்சு மேய்க்கிறதுக்கு நாலஞ்சு பண்ணி விட்டு பேசலாம், அது கூட நல்லா ரொமான்ஸ் பண்ணும். நீ வராது அந்த சொட்டு போட ரொமான்ஸ் வராதுங்களா அந்த மாதிரியா? அப்படின்னு இல்ல ஒரு கூச்சம் நாச்சம் இருக்கும்ல செட்ல வந்து கேமராமேன் டைரக்டர் மட்டும் இருந்தா பரவாயில்ல அப்பன்னு பார்த்து நார்மலா சீன் இருக்கும் போது யாராவது ஒருத்தங்க இருக்க மாட்டாங்க செட்டனா இருக்க மாட்டாரு இல்லைன்னா அசிஸ்டன்ட் இருக்க மாட்டாங்க யாராவது ஒருத்தங்க இருக்க மாட்டாங்க செட்ல ரொமான்ஸ் சீனன் வந்துட்டா மொத்த கூட்டமா அது ரூம் குள்ளதான் இருக்கும் அந்த ரூம் குள்ளதான் இருக்கும் எங்களுக்கு ஒரு பக்கம் ஷையா இருக்கும், என்னடா சரி ஓகே நடிப்புன்னு வந்துருச்சு இல்ல, சோ நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சிருவோம். அதுக்கப்புறம் வந்து மூணு படங்கள் ஹீரோயினா பண்ணிட்டீங்க. ஹீரோயினா பண்ணும்போது நம்மளுக்கே வந்து அந்த ஆப்பிள் ஜூஸ் அது கேக்குற அதெல்லாம் வளர்க்கும். வந்து ஹீரோயின் எடுப்பா அந்த கெத்து ஒன்று வந்துடும் தானாவே. ஆமா ஓகேவா, அந்த டைம்ல எப்படி இருந்தது? அந்த டைம்ல ஆக்சுவலா அப்ப தெரியாது கெத்து காட்டணும் அப்படின்னு. 13 வயசு இருக்கும் போது, 13 வயசுலயே? ஆமா, வாக்கப்பட்ட சிவன் ஒரு மூவி பண்ணேன், அதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ ஃபுல்லா 45 டேஸ் சிவகங்கையில எடுத்தாங்க. ஸோ அப்போ வந்து ஆப்பிள் இதெல்லாம் வந்து எனக்கு ஆப்பிளும் பிடிக்காது, அது வேற விஷயம். ஸோ அதனால அது வந்து எனக்கு அவ்வளோவா தெரியல, ஆனால் நல்லா இருக்கும். சேர் போட்டுட்டு சேர்ல எனக்குன்னு தனியா வந்து டவல் போட்டுருவாங்க. மக்கள் எந்த மாதிரி ரெகனைஸ் பண்றாங்க, எந்த அளவுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறாங்க உங்களுக்கு? எப்படி சொல்றது,
மூவிஸ்னால் அவங்களுக்கு தெரியும் அப்போ வரைக்கும் அந்த படம் போகிற வரைக்கும் தான். சீரியல் வந்து அப்படி கிடையாது. கிட்டத்தட்ட பிரியமானவள் 2014 டிசம்பர்ல நான் கம்ப்ளீட் ஆனேன். இன்னுமே வந்து போயிட்டு 2014 அப்பனா வயசு உங்களுக்கு அப்போ ஒரு ஆமா 20 வயசு சொல்ல கூடாதுங்க விட்டுருங்க 16-17 இருக்கும். ஓகே சோ அப்ப கம்ப்ளீட் ஆனது 4 இயர்ஸா நல்லா போயிட்டு இருக்கு. நிறைய வந்து வெளியே எங்கேயாவது போயிட்டா வந்து அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா எல்லா இந்த டிவியில் நடக்கிறதுலாம் உண்மை, நிஜமாலே அக்கா தங்கச்சி, நிஜமாவே அப்பா அம்மா, நிஜமாலே அத்தை மாமியார் அப்படின்னு. எங்கே போனாலும் சரவணன், இங்கே சரவணன் இல்லை, நான் பாட்டுக்கு எங்கேயாவது போயிட்டு இருப்பேன், வீட்டுக்கார காணணும்னு என் வீட்டில் இருக்கிறவங்கலாம் திரும்பி எனக்கு தெரியாமல் இப்படி கல்யாணம். ஆமா இல்லை 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 அப்படின்னு. அது கூட பரவாயில்ல ஜி, ஒரு சீன் என்னன்னா அத்தையும் நானும் ஒரு கொலை பண்ணிடுவோம். ஒரு நாள் வந்து வெளியில போயிட்டு இருக்கேன், எங்கயோ ஏதோ ஒரு சம்திங் எங்கயோ ஷாப்பிங் மால் சம்திங் எங்கயோ, பக்கத்துல வந்து போலீஸ்கார் நின்னுட்டு இருக்காரு. ஒருத்தங்க அங்க இருந்து நேரா வந்தாங்க குடு குடு குடுன்னு. ஏமா மனசாட்சி இருக்கா உனக்கு, என்னமா நீ பூமிக்காவா இருந்துகிட்டு இப்படி ஒருத்தரை கொலை பண்ணிட்டே மனசாட்சி இருக்காமே அவர் திரும்ப பார்க்க மாட்டாரா என்ன பேன்னு. போலீஸ்கார் என்ன கொலை, அவருக்கு சந்தோஷம் நம்மளுக்கு ஒரு கேஸ் மாட்டிச்சு. இல்ல சார் சீரியல் சார், ஆர்டிஸ்ட் எவ்வளவு மாதிரியும் மேக்கப் எல்லாம் போட்டிருக்கேன். சரி மேக்கப் போட்டாதான் கண்டுபிடிக்கிறாங்கன்னு, மேக்கப் இல்லாம மூஞ்செல்லாம் கட்டிட்டு கண்ணாடி மட்டும் போட்டிருப்பேன். அப்பயும் வந்து இப்படியே குறுகுறுன்னு பாப்பாங்க, சுத்தி சுத்தி வருவாங்க. நீங்க பூமிக்கா தானே, நான் இல்ல அது என் அக்கா, நான் ட்வின்ஸ் அப்படின்ட்டு அது வேற பண்றீங்க. ஆக்சுவலா அது தப்பு இல்ல, நம்ம ஏதாவது ஒரு இடத்துக்கு சீரியஸா போயிட்டு இருப்போம், இல்ல எங்கேயாவது அர்ஜென்டா போயிட்டு இருப்போம், நமக்கு டைம் இருக்காது அப்படின்றப்போ அப்பன்னு வந்து ஒரு கிராமத்துக்கு போனேன், ஒரு திருவண்ணாமலையில ஒரு கிராமத்துக்கு போனேன். அங்க ஒரு வயசானவர், அவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல, எங்கயோ இருந்தாரு. நான் ஒரு திண்ணல நின்னுட்டு இருந்தேன், என்ன சுத்தி பாத்துட்டு இருக்காங்க. அங்க இருந்து வந்து டமால்ல வந்து என் காலில் விழ மாட்டாரா, தெய்வமே தெய்வமே பூமிக்காமா நீ எங்களை தேடி எங்க ஊருக்கு எல்லாம் வந்திருக்கியாமா, நல்லா தாத்தா நீங்க நினைக்கிற அளவுக்கு நான் வரத்துல தயவு செஞ்சு எழுந்திருக்க தாத்தா, எனக்கு சையா இருக்கு அப்படின்னு நான் பதிலுக்கு அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வந்துட்டேன். அந்த மாதிரி நிறைய நடக்கும். தாத்தாவையும் கவர் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆமா உங்க ஹீரோயின்ஸ் எல்லாருமே கவர் பண்றீங்க எல்லாரையும். அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தாங்கன்னா அவங்க அவங்க வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிடு பேசுவாங்க. ஓகே ஒரு 5 क्वेश्चंस தான் தருவேன், 5 செகண்ட்ஸ் தான் தருவேன். ஓகே அதுக்குள்ள நீங்க அந்த பதில சொல்லிரணும். ஓகே அப்படி சொல்லனா நான் உங்களுக்கு என்ன டாஸ்க் கொடுப்பேன். ஓகே ஓகேவா, அப்படி நீங்க சொல்லிட்டீங்கன்னா நீங்க என்ன கேள்வி கேட்கணும். அறிவு கூர்மையால அதுவும் கேட்க மாட்டீங்கல. ஏன் அறிவு கேட்டன வரைக்கும் கேப்பன்னு வெச்சிக்கிங்களே. சரி ஓகே ஓகே. முதல் கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியாவோட வைஸ் பிரசிடென்ட் எவரோ எவரோ 1 அதாவது ஏன் இப்படி எல்லாம் பழி வாங்குறீங்க? என்ன பண்ணாரு, பண்றதுக்கு எதுவுமே சொல்ற அளவுக்கு எதுவுமே பண்ணல, அது வேற மேட்டர். ஏதோ ஒரு டீலிங்கா மாத்தி விட்டு போறீங்க. இல்ல இப்போ பண்ணாதானே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஓகே அதானே உண்மை. என்ன பண்ணலாம், ஒரு பேர் வந்து ஆனியன்ல ஸ்டார்ட் ஆகும். ஆனியன், ஆமா தமிழ்ல திரும்பி வெங்கல் அவர் தானே என்ன நாயுடு வெங்கல்.
நாயுடு. வெங்கலா என்ன வெங்கல் வேணுகோபாலா? அவங்க தான் வெங்கையா நாயுடு தான். வெங்கையா கரெக்டா அதெல்லாம் சொன்னேன். அப்புறம் என்ன? வெங்கையா நாயுடுங்க, வெங்கல் நாயுடுனா எங்களுக்கு என்ன தெரியும்? ஒருவேளை பிரதரா இருப்பாரோ. ஆனா 5 செகண்ட் முடிஞ்சிச்சு. அந்த காரணத்தினால் நான் இப்ப டாஸ்க் கொடுத்து தான் ஆகணும் உங்களுக்கு. சரி கொடுங்க. என்ன ஓகே, என்ன டாஸ்க் கொடுக்கலாம்? 9th டேபிள் சொல்லுங்க. 9th டேபிள் வாய்ப்பாடு. யூ நோ யூ மீன் வாய்ப்பாடு. கணக்குல ரொம்ப வீக். நீங்க வேற ஏதாவது சொல்லுங்க. நான் சொல்றேன். அப்ப இங்கிலீஷ் ரைம்ஸ் எதனா சொல்லுங்க. நர்சரி ரைம்ஸ் எதனா சொல்லுங்க. ஜானி ஜானி எஸ் எங்க இது ரொம்ப பழசுங்க. சுகர் நோ பாப்பா, டெல்லிங் லைட்ஸ் நோ பாப்பா, ஓபன் யுவர் மவுத் ஆஹா. சூப்பர். ஸ்போர்ட்டிவ் வந்து பண்ணதுனால உங்களுக்கு வந்து 10 பாயிண்ட். தேங்க் யூ. அடுத்த क्वेश्चन என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, விவேக் சார் அடுத்து ஒரு ரெண்டு டயலாக் சொல்றீங்க. ஓகே சொல்லுங்க. நான் செகண்ட்ஸ் போய்டோம். 1 விவேக் சாரோடதா? காக்கினாடா உங்கு பவரனடா. 3 இது வரைக்கும் உங்களுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஒன்றும் இல்லை. அதே தான் அவங்களுக்கும். போய் சொல்டா. எதுவும் பண்ணதில்லை. இப்போ நீங்கள் சொன்னதுனால யா நம்ம கிட் பண்ணிடலாமா? இது அடுத்த க்வெஸ்சன் போயிடலாமா? நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட் போகலாம். அப்போ டாஸ்க் எதுவும் வேணாம்ல? எனக்கு எதுவும் டாஸ்க் வேணாம். இல்லை வேணாம் வேணாம். ஓகே, நல்லவங்களா இருக்கீங்க, ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. இல்லை டாஸ்க் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும், அதனால எனக்கு கொடுக்க வேணாம். ஆமாம். ஓகே சூப்பருங்க. அடுத்த க்வெஸ்சன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரியமானவள் பார்த்துட்டே வரீங்க, நீங்கள் நடிச்சுட்டும் வரீங்க. ஆமாம். அந்த ஸ்டோரி சொல்லுங்களேன். அதாவது ஒரு ஸ்டோரி ரெண்டு ஸ்டோரினா சொல்லலாம். ஓகே, உள்ள 1000 ஸ்டோரி போயிட்டு இருக்கு. நீங்க என்ன ஸ்டோரி கேக்குறீங்க? எனக்கு தெரியாது அடுத்து என்ன வரும். ஆமா. ஏனா நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஆடியன்ஸோட மைண்ட் தாட் எப்படி இருக்கு, எப்படி கொண்டு போலாம் அப்படிங்கறதெல்லாம் எங்களுக்கே தெரியாது. அன்னைக்கு போய் இன்னைக்கு என்ன சீன் அப்படின்னு கேட்டாதான் எங்களுக்கு தெரியும். டைரக்டா அப்பதான் யோசிச்சு சொல்லுவாரு. இதெல்லாம் நடக்குதான்னு பாக்குற சன்யூஸ் பாப்பாரு. ஓகே நடக்குது அப்படின்னு. ஐயோ நீங்க டைரக்டர் சொல்ல போறீங்க இந்த போய் எல்லாம் சீரியலும் பண்றாங்களே, அதனால இப்ப நீங்க பாருங்களேன். இன்னொரு கனா படம் ரிலீஸ் ஆகுது, அதுக்குள்ள கபடி போட்டி இல்ல வந்து கிரிக்கெட் போட்டி அதெல்லாம் சீரியல் நடத்துவாங்க. நீங்க பாத்து சொல்லுங்க. எங்களது கபடி போட்டி எல்லாம் மேக்ஸிமம் நடக்காது. யாரையாவது கொலை பண்றது, கொலை பண்றது இல்ல, யாரையாவது கிட்னாப் பண்றது அந்த மாதிரி இல்ல, யாரையாவது தேடி ஓடுறது ஓடுறதா எங்களை வந்து நிறைய பண்ணிட்டு இருப்போம். ஓகே, அதனால இப்ப நீங்க சொல்லாதனால டைரக்டரியே கதை தெரியலனால இப்ப நான் டாஸ்க் கொடுத்துதான் ஆகணும். என்ன டாஸ்க் கொடுக்கலாம்னா, நீங்கள் சீரியல்லே வந்து நிறைய சீன் வந்து பண்ணியிருப்பீங்க, பிடிச்ச டைலாக்ஸ் வருமா, அது வந்து வந்து எங்களுக்கு வெரைட்டி வெரைட்டியாக பண்ணி காட்டுறீங்க. சிரிச்சிட்டு பண்ணுறீங்க, இந்த சைடு பார்த்தா அழுதுட்டு பண்ணுறீங்க, இந்த சைடு பார்த்தா ஏதோ வித விதமாக அப்படி நவரசத்தை காட்டுறீங்க. இப்போ எங்களுக்கு ஓகே ஒரே டைலாக அத்தனை நவரசத்தை காட்டுறீங்க. ஃபர்ஸ்ட்டு அப்படி தனி தனியாக போக கூடாது, ஒரே டைலாக சிரிப்பு கொஞ்சம் நவரசத்தை கொஞ்சம் எல்லாத்தையும் காமிச்சிடுறீங்க. இப்படி பண்ண ஆரம்பத்தில் நான் பிடிச்சல, ஆனால் இப்போ உனக்கு என்ன பிடிக்கல? ஏன் பிடிக்கல சொல்ல, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏய் சொல்லுடா, அப்போ அழகா இருந்தேன், இப்போ அழகா இல்லையா? அதான் கல்யாணத்துக்கு வந்தோடனே வேளாண்றியா? சரவணா ப்ளீஸ் சரவணா, என்ன சொல்லாத சரவணா, சரவணா ப்ளீஸ். என்னம்மா நீ என்ன மாதிரி பண்ணுற? அந்த 5 கோடியும் நான் எதுவும் பண்ணலை. என்னம்மா வேற லெவல் பண்ணுறியம்மா நீ? சரி எப்பயாவது இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் கிடையாது. இல்லை உண்மையிலேயே சூப்பராக பண்ணுறீங்க. நான் வந்து ஏதோ அன்னியன் விக்ரமா பார்த்த மாதிரி இருந்தது. அசால்ட் பண்ணுறீங்க. ஸ்போர்ட்டிவாக பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற 5 கட்சியோட பேர் சொல்லுங்க. 1 அதிமுக, 2 திமுக, 3 பாஜக, 4 பாமக. பாஜக கட்சி இருக்கா? சரி பாமக. பாஜக கட்சி இருக்கா? போ 4 என்ன லவுண்டா வரீங்க? தெரியல இருக்கு இருக்கு பாஜக இருக்கு இருக்கு என்னங்க தேடுறீங்க? தலையில வந்து கரகத்தை கொடுத்துட்டு 100 ரூபாய் கீழே போட்டு அது அது விழாம எடுக்க சொல்லுவேன். எடுக்க முடியுமா? என்னம்மா நானும் ராமராஜம். சரி அப்போ வேணாம் விடுங்க, விட்டுறாங்களே. விட்டுடலாமா? அப்போ கொஸ்டின்ஸ்குள்ள போயிடலாமா? போயிடலாம் போயிடலாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து சன் டிவி. ஐயோ இன்னொரு கொஸ்டின் விட்டனே நான், பாருங்களேன். சன் டிவியில இருக்க 5 ஹீரோஸோட நேம் சொல்லுங்க. ஐ மீன் சீரியல் ஹீரோ. சீரியல் ஹீரோயா? 1 தெரியாது. ஹீரோவா இருக்காங்களே தெரியாதா? இல்ல ஹீரோஸ் இருக்காங்களே? இருக்காங்க. அப்ப சொல்லலாமே. சஞ்சய் அண்ணா. 2 ஐயோ எனக்கு பேர்லாம் தெரியாது. டாஸ்க் நான் கொடுப்பேமா.
மூணு. சுப்லேகர் சுதாகர் சார், ஏன்னா எங்க சீரியலோட ஹீரோ அவர் தானே. அப்போ அவர் பேரை ஃபர்ஸ்ட் சொல்ல நீங்க பாருங்க சார், நீங்க பாத்துங்க பாரு உங்க பேரை ஃபர்ஸ்ட் சொல்ல. யாரா? சஞ்சய்யா? சஞ்சீவ் சாரா? சஞ்சீவ் அண்ணா. அவர் பேரை ஃபர்ஸ்ட் சொல்ல. ஹீரோ என்னன்னு திடீர்னு எனக்கு மைண்ட்ல வந்தது சஞ்சீவ் அண்ணா. சஞ்சீவ் அண்ணா ஒரு சூப்பர் ஸ்டார், இல்ல சீரியல் சூப்பர் ஸ்டார் அவர் தான். நாலு. திருமுருகன் சார். என்ன அவ்வளோ இல்ல தப்பா சொல்லிட்டனோ அப்படி? திருமுருகன் சார். என்னங்க வெக்கப்படுறீங்க? ஐயோ கேட்க கூடாது கேட்டேனா? என்னது இங்கே கிங்கி காவாலே அப்படின்னா? ஒரே ஒரு தடவை நீங்க ரொம்ப அழகா நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லணும் இது மூலமா சொல்றீங்க. அதர்வா காரு, ஒரே ஒரு தடவை நான் நேரில் பார்க்கணும், உங்களை சிம்பிளாக குட்டியாக ஒரு ஹக் பண்ணோம், உங்கள் கணத்தை பிடிச்சி கிள்ளணும், அவ்வளோதான். இது போதும், என் பிறவி பலனை நான் அடைஞ்சிருவேன். ஓகே சூப்பர். அதுக்கப்புறம் வந்து டேட்டூலாம் கொடுத்துருக்கீங்கல்ல? எஸ், இந்த டேட்டூக்கு பின்னாடி எதனா ஸ்டோரி இருக்கா? எல்லாம் டேட்டூக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு அப்படின்னு. இது வந்து என் அப்பா அம்மாவோட பேர். ஓகே. லக்ஷ்மி கண்ணன். சூப்பருங்க. எஸ், ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் வந்து அப்பாவோட பேர் தான் போடலான்னு போனேன். அப்புறம் உட்காந்து பக்க பக்கமாக யோசிச்சேன், எப்படியோ அப்பா பேர் போட்டா அம்மா நம்மளுக்கு சோறு போட மாட்டேன். தொடங்குனதுனால இந்த ஸ்கூல் லைஃப், இந்த காலேஜ் லைஃப்லாம் மிஸ் பண்றீங்களா? ஆமா, பயங்கரமா மிஸ் பண்றேன். நான் வந்து ஸ்டடீஸ் வந்து மேல படிக்க முடியல. அது வந்து எனக்கு வந்து கஷ்டமா தெரியல. என் ஃபேமிலிக்காக நான் செஞ்ச ஒரு இதுவா தான், பொறுப்பா தான் நான் பாக்குறேன். ஏன்னா வந்து நம்ம எப்படியோ படிச்சு கிழிச்சு சம்பாதிச்சாலும் வீட்டுக்காக தான் நம்ம சம்பாதிச்சு கொடுக்க போறோம். எனக்கு வந்து அந்த பொறுப்பு வந்து எனக்கு ஒரு 13 வயசுலயே வந்துருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு தான் நான் வந்து ஸ்டடீஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து என் ஃபேமிலி, என் அப்பா அம்மா மாமா இதுதான் என்னோட ஃபேமிலி, வேற யாருமே கிடையாது. மூணு பேர் தான். ஸோ இப்போ அப்போ இல்லை, நான் அம்மா மாமா நான், ஸோ எங்கள் மூணு பேர் தான். ஸோ இதுக்காக தான் வந்து இன்னமும் உழைக்கிறேன். என் அப்பாவோட ஆசை நான் வந்து ஒரு பெரிய ஹீரோயினாக வரணும், அப்படி இல்லைனாலும் ஒரு நல்ல ரோல் பண்ணணும் அப்படின்னு. ஸோ எங்கள் அப்பாவோட ஆசைக்காக தான் கிட்டத்தட்ட 14 வருஷமா உழைச்சிட்டு இருக்கேன். இதுக்கப்புறமும் உழைப்பேன், உழைச்சிக்கிட்டே இருப்பேன். என்ன தெரியுதோ இல்லையோ, கண்ணனோட பொண்ணு, ஏய் கண்ணனோட பொண்ணு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றது என்னோட. ஓகே, இப்போ நீங்கள் சொல்லும் போது தெரியுது எனக்கு நிறைய ரோல் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு. எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் ரோல் இருக்கும், இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணணும். இப்போ ரீசெண்டாக நிறைய படம் பார்த்துருப்பீங்க, எந்த மாதிரி ரோல் பண்ணணும் உங்களுக்கு ஆசை? எனக்கு வந்து வில்லியாக பண்ணணும். வில்லியா? வில்லி
எனக்கு என்னன்னு தெரியல, ஆனா வில்லியா பண்ணனும்னு நினைக்கிறேன். எந்த மாதிரி? சண்டக்கோழியில வந்து ஓகே ஓகே அவங்க பண்ணிருப்பாங்க. வரலட்சுமி இப்ப பண்ணாங்களே முன்னாடி பார்ட் 1 இவங்க வில்லி பண்ணது பாத்தீங்களா இல்லையா? இல்ல நான் இன்னும் பார்க்கல. பாத்துடாதீங்க. சரி உன்னை பத்தி பேசுவோம். நம்ம சொல்லுங்க. சோ அவங்க சூப்பரா பண்ணிருப்பாங்கல்ல. ஓகே எனக்கு தாண்டா நீ வேணும் அந்த மாதிரி வேற லெவல்ல பண்ணிருப்பாங்க. சோ அந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணனும்னு ஆசை. ஆக்சுவலி அதுல ஒரு மிஸ்டேக் சொன்னாங்க, நம்ம ரெண்டு பேர் பத்தி பேசுன திமுரு படம். ஆமா திமுரு, அது சண்டக்கோழி இல்ல தப்பா சொல்லிங்க. எல்லாம் ஒரே மாதிரி வரதுனால, எல்லாமே ஒரே மாதிரி வரதுனால என்ன பண்றது? ஓகே அதுக்கு அப்புறம் வந்து சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்குமே நம்ம சினிமாவை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு போதனையே சொல்லலாம், நம்ம உள்ள போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நீங்க சினிமா வந்துட்டு பேர் என்ன புரிதல் இருக்கு? சினிமாவை பத்தி ஒரு புரிதல் இருக்கும்ல? ஆமா புரிதல்ன்றதை மீறி எனக்கு வந்து எல்லாமே சினிமா தான். ஃபஸ்ட்டு அது தெரியல, நான் சொன்னல அப்போ வரும்போது ஒரு ஆம்பிஷனும் இல்லை. சினிமாக்குள்ளே வந்து விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் எல்லாமே சினிமா தான். அந்த போதை இருக்குல்ல, அந்த போதை வந்து எவ்வளோ காசு கொடுத்தாலும் கிடைக்காது. அதை அனுபவிக்கும் போது தான், இப்போது ஒரு இடத்துல ஒரு 10 பேர் 20 பேர் இருக்காங்கன்னா அங்கே நம்ம மட்டும் தனியாக தெரியும். அது வந்து ஒரு இது தானே, ஒரு கெத்து, ஒரு பந்தா, அது வந்து சொல்லி புரிய வெளிப்படையா பேசிடுறேன், தப்பா எடுத்துக்காதீங்க அதுதான். சோ இதுக்கப்புறம் வந்து சினிமாவை விட்டு வெளில போனா எனக்கு ஒரு வேலையும் தெரியாது. நான் வீட்லயே வேலை செய்ய மாட்டேன், குக் பண்ணுவேன். இருந்தாலும் பக்கத்துல ஒரு டம்ளர் இருந்தாலும் எடுத்து வைக்க மாட்டேன். அம்மா தண்ணி அப்படின்னா எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஓவரா பேசுனா ஒரு வாரமா ஜிம் கமிச்சு விட்டாங்க, போ உடம்பு வர போ அப்படின்னு. ஒரு வாரமா ஃபுல் அவுட், நிக்க முடியல, நடக்க முடியல, அப்படியே போயிட்டு. இல்லனா இந்த நேரத்துக்கு இந்த ஜூஸ் நான் குடிச்சிருப்பேன், டயட்ல இருக்கனால குடிக்கல. அப்படிங்க வச்சுக்கிட்டுமா? வச்சுக்கோங்க, குடிங்க, ஒன்றும் பிரச்சனை. அப்புறம் அவன் திட்டுவான் பாத்தீங்களா, நீ குடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அவன் நீ குச்சி முச்சாதான் போவான், நான் தான் அதை அமிச்சு விட்டேன் அவனை. ஆக்சுவலி அதுக்கப்புறம் வந்து பேசணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அப்பா தான் வந்து உங்களுக்கு எல்லாமே அப்படின்னு டெக்னீஷியனா இருந்திருக்காரு அப்பா. அப்பா எந்த அளவுக்கு சப்போர்ட்? வேணா ஒரு பொண்ணு அனுப்புறோம் அப்படின்னா மீடியாவை பத்தி உங்களுக்கு எவ்வளவு ஒரு போதை இருந்தாலும் அப்பாவுக்கு வந்து ஒரு பயம் இருக்கும், எல்லா பக்கமே இருக்கும். ஆனா சினிமான்றது எதுக்கு நம்ம பொண்ணு அமைச்சுக்கிட்ட அப்படின்னு அப்பா எவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்தாரு? அதாவது எல்லா அப்பாவுக்கும் பயம் இருக்கும், ஆனா எங்க அப்பாவை பத்தி எல்லா மேனேஜருக்கும் பயம் இருக்கும், மேனேஜர்ஸ் எல்லாருக்கும். ஏன்னா அப்பா வந்து கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா சிட் ஆபீசர் கிடையாது, ரொம்ப வருஷமா சினிமால இருந்திருக்காரு. சோ சொந்தமா யூனிட் எல்லாம் வச்சிருந்தாரு, பிசி கண்ணன் அவுட்டோர் யூனிட் வச்சிருந்தாரு. சொந்தமா ஹிந்தியில ஏதோ ஒரு மூவி ஒரு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, எனக்கு அது தெரியல அப்போ. ஸோ என்னன்னா எங்க போனாலும் அப்பா கூடவே வந்துடுவாரு. ஸோ என்னன்னா எனக்கு அங்கே மரியாதை கொடுக்கறத விட கண்ணன் பொண்ணு, கண்ணனோட பொண்ணு. இப்போ இண்டஸ்ட்ரியில பாதி பேர் ஒரு ஒரு 20-40% எனக்கு வந்து தெரியும், மிச்சம் இருக்கிற 100%மே என்ன தெரியும் வந்து. ஆனா எப்படி தெரியும்னா கண்ணம் பொண்ணு, கண்ணம் பொண்ணு அந்த மாதிரி. சோ அந்த மாதிரி, சோ எங்க போனாலும் பயம் இருக்காது. அப்பா கூட ஒருவர கூட கூட்டு போயிடுவாரு, ஸ்ட்ரிக்டா பேசுவாரு. என் பொண்ணு இப்படிதான் வருவா, கூட தான் வருவா, தனியா வர மாட்டா. நீங்க வந்து ஏசி ரூம் அது இது கொடுக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா வந்து என் பொண்ணுக்கு என்ன இதுவோ அதை நான் பண்ணிடணும், கூட வந்து நாங்க கண்டிப்பா வருவோம். சோ அப்பா அப்பாவை பார்த்தாலே பயப்படுவோம். என்கிட்ட டைரக்டர் வந்து பேசணும்னாலும் அப்படின்னு சலமா ஸ்வீட்டின்னு கூப்பிடுவான், ஸ்வீட்டி வேணாம் அப்படின்றவாரு. நான் கிண்டல் பண்ண அவரும் ரொம்ப ரொம்ப அட்டாச்மெண்ட். எப்படின்னா ஷூட் போயிட்டு வந்த ரொம்ப ஷூட் அப்படின்னா வீட்டில் டயர்டாக படுத்துட்டு இருப்போம், வந்து காலை முக்கி விடுவார் அப்பா, சுடுதண்ணி வச்சு கொடுப்பாரு, சுடுதண்ணி வச்சு கொடுப்பாரு குளிக்க. என் லைஃப்ல ஒருத்தருக்கு சுடுதண்ணி வச்சு கொடுத்தாலும் அவனுக்கு அடிமை. ஆமாம். ஸோ சுடுதண்ணி வச்சு கொடுப்பாரு, குக் பண்ணி வச்சிருப்பாரு. சில நேரத்தில் ரொம்ப 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 சப்போர்ட்டா இருந்ததுனா அப்பா மட்டும் தான். சம மெமரிஸ் இல்ல இதெல்லாம். ஆமா காலத்துல நிறைய மெமரிஸ் இருக்கு. ஓகே இப்போ அம்மா அந்த அளவுக்கு சப்போர்ட்டிவ்? இப்போ அம்மா வந்து இப்போ அவங்களுக்கு தான் நான் சப்போர்ட்டா இருக்கேனா, அப்பா வந்து 4 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஆனாலும் அவங்க என்ன விட நிறைய அம்மா தான் கூட இருந்திருக்காங்க. ஏன்னா நான் ஸ்கூல் போற டேஸ்ல ஷூட்ல எல்லாம் அவங்க தான் நிறைய கூட இருந்திருக்காங்க. ஸோ அவங்களாலதான் கொஞ்சம் வந்து மீண்டு வர முடியல, அந்த ஒரு இழப்புல இருந்து மீண்டு வர முடியல.
மற்றபடி நார்மல். இப்போ நான் போ ஃபஸ்ட்லாம் வந்து என் கூட அவங்க வருவாங்க, இப்போ அவங்க கூட நான் போனோம், லட்சுமி லட்சுமி சாப்பிட லட்சுமி உட்கார லட்சுமி அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. சூப்பர். ஏன்னா ரொம்ப ஜாலியாக பேசுனீங்க, ஃபன்னா எல்லா விஷயம். சீரியஸான விஷயத்த என்னப்பா இந்த பிள்ளை இவ்வளோ ஃபன்னா சொல்லுது அப்படின்னு. நீங்கள் ஸ்கூலுக்கு போகிற டைமில் வந்து சில ஃபன்னியான இன்சிடென்ட்லாம் நடந்துருவோம்ல, அந்த மாதிரி ஃபன்னியான இன்சிடென்ட் என்னங்க சிரிக்கிறீங்க? ஐயோ சொன்னால் ரொம்ப கொடுமையாக இருக்குமே. பரவாயில்ல சொல்லுங்க, ரொம்ப எவ்வளோ கொடுமையாக தான் நாங்கள் கேட்போம். ஓகே. ஒரு பையன் வந்து ப்ரொபோஸ் பண்ணான் ஸ்கூல்ல. ஸ்கூல்ல அப்பா கிட்ட கேட்டு பண்ணானா பண்ணா கேக்காம பண்ணா இல்ல கேக்காம தான் என்னடா நான் அப்பா சைக்கிள்ல தான் போவேன் ஸ்கூலுக்கு. சோ அப்ப அப்பா வர மாட்டார்ல, சோ ஸ்கூல் பக்கத்துல தான் இருந்தாலும் சைக்கிள்ல போவேன். அப்ப வந்து ஒரு பையன் வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து உன்ன லவ் பண்றேன் அப்படினா, எனக்கு வந்து நான் அப்ப கொஞ்சம் பப்ளி பப்ளியா குண்டா இருப்பனா, என்னையோ ஒருத்த லவ் பண்றானே எனக்கு பெரிய விஷயமா இருந்துச்சு. பாரு என்ன ஒருத்த லவ் பண்றான் அப்படினு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஏய் சொன்னேன் இப்ப என்ன ஆளை கண்டுக்க மாட்டேன்ட்டு செய்ய மாட்டேன் கொல்ல மாட்டேன் சாரிமா தங்கச்சி ரிவர்ஸா ஏண்டா அப்படின்னு. இல்ல நான் ஒண்ணு யோசிச்சேன், இல்ல சொல்லி என்ன யோசிச்சேன், சிரிக்கூடாது இல்ல நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே நீங்க கண்ட்ரோல் தப்பா எடுத்துக்காதீங்க மக்களே. சீரியஸா அவன் என்ன தெரியுமா சொன்னான், என்ன பார்த்து நீ என் மேல வீழ்ந்தாலும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு என் வாழ்க்கை இந்த மேட்டர் சொல்லிட்டு சிரிக்க வேணாம் சொன்ன. அவன் வந்து என்ன ரோட்ல நினைச்சிட்டா நினைக்கிறான் சொல்லிட்டான். மக்களை ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு கண்டிப்பா. அது எப்படி அது அந்த பையன் என்ன என்ன அந்த மூணு நாள் அவங்க எவ்வளவு ஒரு எப்படி எல்லாம் யோசிச்சிருப்பான் பாருங்க, நைட் தூங்கும் போது யோசிச்சிருப்போம், பாத்ரூம்ல யோசிச்சிருப்போம், எங்க யோசிச்சுட்டே இருந்திருப்போம், தட்டுல உங்க முகம் தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் நன்றி எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு பீஸ் அது நீ மட்டும்தான், இப்ப அதுவும் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன். வேற என்ன பண்றது அவ்வளவுதான். இதுக்கப்புறம் என்ன ஃபீலிங்ஸா? இப்ப கூட எனக்கு ஒரு பையனை பிடிக்கும், நான் வந்து அப்படியே பந்தாவா இருப்பேன், அவனுக்கு என்ன பிடிக்காது எனக்குடா அப்படின்னு விட்டுறது. இது மூலியமா இதெல்லாம் சொல்லணும்னா சொல்றேங்க, நம்ம அப்படியே ஷேர் பண்ணி விட்டுருவோம் அவனுக்கு அப்படியே ஃபீலிங்ஸ், அந்த வெக்கப்பட்டு அப்படியே அந்த ப்ரொபோஸ் பண்றது அந்த மாதிரி எதனா ஒண்ணு பண்ணுங்க. அம்மா பிரவீனா அம்மா, ஸோ உமா அவங்க வந்து கேரளா, ரொம்ப ஸ்வீட். எப்போவுமே ஆர்டிஸ்ட் வந்து ஒருத்தங்களை தொட்டு நடிக்க மாட்டாங்க, எனக்கு தெரிஞ்சு தொட்டு நடிக்க மாட்டாங்க அவங்க. அப்படி கிடையாது அந்த அழுகிற சீன் அப்படின்னா போய் தொட்டு அழுகிற கட்டி பிடிச்சி இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு அம்மான்ற இடத்துல இருந்தால் அப்படி தான் நடிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு டாக்ஸ் ஆஃப் சினிமாஸ்.